அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரிவஞ்சியம் மலப்பு ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன் பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்ஸ்எல் பதிகள் தொடர்ந்து சிஎம்ஸ்எல் ஜான்சன் இந்த சேனலில் பதிட்டு வரேன் அதே தொடர்ந்து கவர்மெண்ட் சார்ந்த அரசு இணையதளங்களை எப்படி பயன்படுத்தலாம் அதையும் தொடர்ந்து பதிவிட்டு வரேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எதை குறித்ததுன்னா இப்போ ஜூன் மாதம் பிறக்க போகுது ஜூன் மே ஜூன் லாஸ்டில் வந்து ஜமா சொல்லி ஒன்று நடக்கும் வழக்கமாக அது மனுக்கில் அந்த நம்ம கிராம எல்கைக்கு உட்பட்ட ஒரு இடத்துலையோ இல்லைனா தாலுகா அலுவலகங்களில் வைத்து ஜமாப்பந்தி நடக்கும் இந்த முறை வந்து கொரோனா இருக்கிறதுனால மக்கள் ஒரே இடத்துல அதிக பேர் கூடக்கூடாதுன்னு சொல்லி ஆன்லைன்லேயே பந்தியை வந்து பெட்டிச்சுன்னா என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சின்ன என்டரோ கொடுத்துருந்தேன் என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக முப்பத்தாறு வீடியோக்கள் இருக்குது இன்னும் கொரோனா சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அது மட்டுமல்லாது ஆர்டிஐ சம்மந்தப்பட்டது கிராம சபை ஆலோசனைகள் கிராம சபை தொகுப்பு ஜிபிடிபி உள்ளாட்சி எலெக்ஷன் இப்படி பல்வேறு தொகுப்பு வீடிகளாக நிறைய வீடியோக்கள் இருக்குது டைம் இருக்கும்போது பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த ஜமா பந்தி குறித்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தேதி ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தேன் மக்களிடையே நல்ல ரீச் ஆச்சு அதாவது தேவைப்பட்ட ஒன்றை சரியான நேரத்தில் கொடுத்ததுனால நிறைய பேர் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமெண்ட் பண்ணிங்க அதனால தான் மீண்டும் அதே பதிவு தான் இந்த ஆண்டு பதிவிட போகிறேன் அது ஃபுல்லாக வீடியோவாக பதிவிட்டு இருந்தேன் இந்த இடவை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வாய்ஸ் வாய்ஸாக உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க போகிறேன் இதுக்கான வெப்சைட் வந்து என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் அந்த ஸ்லாஸ் போட்டு ஜிடிபி டாட் டி இன் கவர்மெண்ட் டாட் இன் ஆக்சுவலாக இது வந்து நம்ம பெட்டிஷன் ப்ராசஸிங் போர்ட்டலுக்கு வந்து இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணுவோம் இதில் அடிஷ்னலாக ஒரு இதை ஒரு பார்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க ஜமாப்பந்தினு ஆட் பண்ணி இந்த போர்ட்டல் ரெடி பண்ணியிருக்காங்க இதை வந்து நாளையிலேருந்து அதாவது இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மட்டும்தான் இந்த தொகுப்பு வேலை செய்யும் அதுக்கப்புறம் யூசர் வந்து நம்ம வந்து அதில் போய் செக் பண் எதுவும் இது தொடர்பாக ஜமா பந்தியை தொடர்பாக எதுவும் பட்டிஷன் வந்து இதில் பதிவு பண்ண முடியாது அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெப்சைட் நாளைக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது குறித்து ஏற்கனவே ஒரு வெப்சைட்டில் வெளியிட்டு இருந்தாங்க நார்மல் நம்ம ஜிடிபி வெப்சைட் என்ன இருக்குமோ அதே தான் நாளைக்கு இருக்கும் என்ன இது ஜமா பந்திக்காக இதில் பதிவிடுற மனுக்களை ஃபுல்லாக ஸ்பெஷலாக அந்த இப்போ குறிப்பிட்ட நாளுக்குள்ளே எல்லாமே முடிப்பாங்க இப்போ பெட்டிஷன் நம்ம வந்து அதில் இண்டியன் சிட்டிசன் அதனால் இண்டியன் இதை கிளிக் பண்ணுறேன் இதில் உங்கள் மொபைல் நம்பர் போடுங்க நாளைக்கு இப்படி தான் இருக்கும் செக்யூரிட்டி கோட் டைப் பண்ணுங்கள் ஜெனரேட் ஓடிபி கொடுங்க ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும் வர டிலே ஆகினால் திரும்ப ரீசெண்ட் ஓடிபி கொடுங்க சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஓடிபின்னு வரல ரீசெண்ட் ஓடிபி கொடுக்குறேன் சாரி இதில் நம்பர் தவறுதலாக என்டர் பண்ணியிருக்கேன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் ஓடிபி வந்துட்டு சிக்ஸ் எயிட் செவன் உள்ள எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க இது நார்மலாக இப்போ இது மட்டும் இல்லை இது ஜமா நீங்க நீங்கள் நார்மலாக மாவட்ட ஆட்சியருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் பண்ணலாம் அகெயின் ட்ரை பண்ணுறேன் அது எக்ஸ்பைர் ஐட்ஸ் ப்ராப்ளம் வரலாம் உங்களுக்கும் இதே போல ஜெனரேட் ஓடிபி கொடுக்குறேன் ரிஜிஸ்டர் நம்பருக்கு வந்துருக்குன்னு போட்டிருக்கு ஃபோர் நைன் 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 டபுள் ஒன் ஓகே உள்ள வந்துருச்சு இதே போல் தான் நாளைக்கு இருக்கும் இதில் வந்து ஃபைல் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருக்காங்க பிடிஎஃப் ஃபைலாக அப்லோட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ஜெய்பேகா விட பிடிஎஃப்னா இன்னும் ஷாட் ஸ்கேம் ஸ்கேனில் அதில் இதில் போட்டு சைஸை ரெடியூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பி வரைக்கும் அலௌடு முடிந்த அளவு பெட்டிஷனில் சுருக்கமாக அடிச்சுட்டு மனுவை இணைச்சிருக்கேன்னு சொல்லி போட்டுருங்க அது பெட்டர் இணைச்சிருக்கேன்னு அதில் மென்ஷன் பண்ணிடுங்க சோர்ஸ் ஆன்லைன் பெட்டிஷன் பெட்டிஷன் டைப் அப்ளிகேஷன் நியூ ஃபர்ஸ்ட் டைம்னால் நியூ பெட்டிஷன் டிபார்ட்மெண்ட்டு என்ன டிபார்ட்மெண்ட்டு மோஸ்ட்லி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் அதை தவிர்த்துனா டோல் பட் டிஎன்இபி எதுனாலும் உங்களுக்கு எதுதோ அது தொடர்பாக சூஸ் பண்ணிவிடுங்க ப்ராசஸிங் கலெக்டரேட் லெவலில் மெயின் கேட்டகரி என்ன கேட்டகரி பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் சிவில் சப்ளை எடுக்கேஷன் ஃபேமிலி டிஸ்ட்ரிபியூட் ஒன்றுமே தெரிலனா மிஸ்லன்ஸ் போடலாம் என்ன கேட்டகரியும் பாருங்கள் தெரியாத பட்சத்தில் மிஸ்லன்ஸ் போட்டு அதர் டிமாண்ட் ரெக்வஸ்ட் இதில் என்னென்னு பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அந்த இது கொடுங்க சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்குறாங்க என்ன மாவட்டம் எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் தாலுகா கேட்குறாங்க நாங்குநேரி இல்லை திசைவலை தற்போது ரெவன்யூ வில்லேஜ் வெட்டமொழி பெட்டிஷன் டீட்டெயிலாக இதில் கொடுங்க பிடிஎஃப்எல் ரெடி பண்ணி வச்சு இதில் அப்லோட் பண்ணிக்கிடுங்க மொபைல்னா மொபைல்லே பண்ணலாம் இல்லைன்னா மொபைல் நம்பர் இதில் சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே ஓடிபி போட்டு இன்ஷியல் உங்கள் நேம் அப்பாப்பையை கண்டிப்பாக போடணும் மெயில் ஃபீமேல் கம்யூனிட்டி கண்டிப்பாக போடல ஸ்பெஷல் கேட்டகரி கண்டிப்பாக போடல ஆதார் நம்பர் கட்டாயம் கிடையாது மெயில் அட்ரஸ் கட்டாயம் கிடையாது வேணால் போட்டுவிடுங்க டோர் நம்பர் கண்டிப்பாக போடணும் அப்புறம் உங்கள் டிஸ்டிக்ட் உங்கள் வீட்டு அட்ரஸ் போட்டு சேவ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் நம்பர் வந்துடும் உங்கள் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் அதை கொண்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் அந்த நம்பர் கரெக்டாக கொடுங்க என்ன கடைக்கார நம்பரே வச்சு எதுவும் கொடுக்காதீங்க உங்கள் பேரில் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னா நாளைக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணாலோ ரிஜெக்ட் பண்ணாலோ உங்கள் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும் இப்போ ஜமா பண்ணிணா என்ன ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கும் இதில் கொடுத்துருவேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருங்க அடிஷ்னலாக இப்போ ஒரு ஃபைல் இருக்குது கடந்த ஆண்டு சொன்னதே தான் இப்போ அதை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன் ஜமா பற்றி உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பதினைந்து தவறுகள் இது வந்து வருஷந்தோறும் மே இல்லை ஜூன் மாதத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டால் ஒவ்வொரு கிராமம் வரையாக நடத்துவாங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு நாள் நடக்கும் இப்போ என்னுடைய கிராமம் இட்டமொழி கிராமத்துக்கு கிராமத்துக்கில் உள்ளவங்க எல்லாரும் ஒரே நாளில் போய் பென்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்குற மாதிரி இருக்கும் இதை யார் உருவாக்குனாங்கன்னா இந்தியாவே ஆண்ட பிரித்தானியரால் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி இருக்குது கிறிஸ்ட்ரி இதில் என்ன யாரெல்லாம் வருவாங்க முக்கியமானால் மோஸ்ட்லி கடந்த ஆண்டு நாப்பாக அங்கே இருக்கும்போது பிடபிள்யூடியிலேருந்து வந்திருந்தாங்க இன்னும் அக்ரியிலேருந்து வந்திருந்தாங்க அதாவது நம்ம தாசில்தார் ஆஃபீஸ் தான் போயிருந்தேன் அங்கே அவங்க துறையில் உள்ள எல்லோரும் இருந்திருந்தாங்க ப்ளஸ் அடிஷ்னல் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு சில டிபார்ட்மெண்டாக இருந்திருந்தாங்க இதுக்கு மோ சம் தாலுகா ஆஃபீஸ்க்கு கலெக்டர் வருவாங்க சம் கல தலுக்கு ஆஃபீஸுக்கு கலெக்டர் வருவாங்க ஒவ்வொரு ஒரு அதிக சிறப்பு அதிகாரியை நே நியமிச்சிருப்பாங்க விவசாயம் நில பட்டா மூ பட்டா மாறுதல் இதுக்கு வந்து மனு கொடுக்கலாம் வீட்டு மனைவி பட்டா மாறுத கொடுக்கலாம் நில அளவை செய்யக்கூறி நில உட்பிரிவு செய்ய மனுக்கொறி கொடுக்கலாம் பட்டா மாறுதல் தொடர்பான விண்ணப்பத்துடன் கிரைய பத்திரம் மூலப்பத்திரம் வில்லங்கு சான்றிதழ் இணைத்து வழங்கினால் அனைத்து ஆவணங்களும் கிராமணங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக பட்டா வழங்குவாங்க வீட்டுமனை இல்லாதவங்க வந்து இலவச வீட்டுமனை கேட்டு விவசாய நிலம் இல்லாத இலைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் இலவச நிலம் கேட்டு விண்ணப்பிக்கலாம் ஜமா பந்தியில் எல்லா அதிகாரிகளையும் ஒரே இடத்தில் சந்திக்கலாம் ஒரே நாட்கள் சந்திக்கலாம் சாதாரண அலுவலகங்கள் இவை இல்லாத ஒரே மற்ற நேரங்களில் வந்து பார்க்க முடியாது ஆனால் இப்ப நம்மளை எல்லாமே ஆன்லைன்ல பண்ண சொல்லியிருக்காங்க ஜமா பந்தியில் நம்முடைய மனுக்கள் கையிலாக வேண்டிய ஒவ்வொரு டேபிளும் உடன்கூட நாங்கள் வந்து ஈஸியா போயிடும் இப்ப நீங்க ஆன்லைன்ல பண்றீங்கன்னா என்னோட சஜஷன் என்னன்னா ஆன்லைனில் பிடிஎஃப்ஐ அப்லோட் பண்ணுங்கள் ப்ளஸ் அந்த ஹார்டு காப்பியை தபாலில் மா அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பிடுங்க ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அனுப்பிடுங்க ஜமா பந்தியில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பெட்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் பிரியாட்டி கொடுப்பாங்க மற்ற எந்த இதுவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க வரும் மனுக்களுக்கு கையொட்டு தொல்லைகள் இந்த ஆன்லைன் க்ளாஸஸ்ங்கிறதுனால கொஞ்சம் மக்களும் நேரடியாக வராண்டாங்கிறதுனால இந்த பிரச்சனை குறையலாம் நம்புகிறேன் ஏழை விவசாயிகளுக்கு அந்த போக்குவரத்துங்கிறது மற்ற இடத்துல நிறைய டைம் அலைய வேண்டியிருக்கும் இது வந்து ஒரே இடத்துல எல்லாரும் இருக்கிறனால விரைவாக முடிஞ்சிடும் நிறைய சொத்து வச்சிருக்கிறவங்க எல்லாமே இந்த டயத்துல நீங்க பட்டா மாற்றுறது வந்து உங்களுக்கு லேசா இருக்கும் ஒவ்வொரு டைமாக போய் மாத்துறக்கும் மொத்தமாக இதில் இந்த ஜமா பந்தியில் கொடுத்தா ஈஸியாக முடிஞ்சிடும் ஜமா பந்தியில் அங்கேயும் குறைகளும் தவறுகள் நடக்கின்றன அரசு ஊழியர்கள் கொஞ்சம் பொருட்படுத்தால் பொதுமக்களுக்கு மிக பயனுள்ள தேவையாக திட்டம் இந்த ஜமா பந்தி ஆகும் ஜமா பந்தியை ஆண்டுக்கு ஒரு முறை என்பதிலிருந்து ரெண்டு முறைக்கு நடத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்றாங்க மக்களுடைய கருத்து தமிழகத்தின் அனைத்து தால்காலிகளும் மே ஜூன் மாதங்களில் ஏதாவது பத்து ஜமா பந்தி நடக்கும் பத்து ஜமா ஜமாபந்தி நடக்கும் சனி ஞாயிறு மோஸ்ட்லி லீவ் விட்ருவாங்க திங்கள் அரசு விடுமுறை நாட்களில் நடக்காது இப்போ ஃபுல்லாகவே நமக்கு ஆன்லைன் தான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வெப்சைட்டை திரும்ப இருக்க அவங்களுக்கு ஷோ பண்ணுறேன் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஜிடிபி டாட் டிஎன் கவர்மெண்ட் ஜமா பண்ணி என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வர்றாருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி